ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, கூகுள் மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணுறது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் மீட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வர ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப் டு 250 வரையும் ஹையஸ்ட் குவாலிட்டியில் வீடியோ காலை வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இவங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் 250 அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து அதை ரீச் பண்ணுறதே இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்குன்றாங்க. அது என்னென்னா, நம்ம ஃபோனோட ஸ்க்ரீனையும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றியும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 10 MB தான், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் இதை பற்றி எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ ஒரு மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங்க்கானதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் க்ராஸ் ஆகிடுச்சு. இதுக்கும் மேலே வீடியோ போனால் கொஞ்சம் லென்த் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நேரத்தில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு இருந்தேன்னா நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் மீட்டிங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ மீட்டிங் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துவோங்க. அப்படியே ஓப்பன் கொடுத்துட்டு அதோடய ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு கண்டினியூ கொடுங்க. அங்கே 2 அலோ கொடுங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஃபோனோட மைக்ரோஃபோனும் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை கேட்கும், அதை நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு அண்டர்ஸ்டூட் அப்படின்னு ஒன்று வரும், அதையும் அண்டர்ஸ்டூட் கொடுத்துக்கோங்க. அது அப்போ தான் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். அண்டர்ஸ்டூட் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணலாம்னா, அவங்களுடைய ஒரு கோட் அனுப்புவாங்க, அந்த கோடை வச்சு தான் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கேமரா ஆஃப் அண்ட் ஆன், மைக்ரோஃபோன் ஆன் அண்ட் ஆஃப் இங்கே ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இதை வந்து கேலண்டர் பண்ணி ஷெட்யூல் பண்ணியும் நம்ம வீடியோ கால்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ கேமரா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ ஹெட்ஃபோன் ஆன் பண்ணோம்னா, இது வந்து இயர்ஃபோனில் கேட்கணுமா இல்லை ஸ்பீக்கரில் கேட்கணுமா அப்படின்றதையும் நாம் இங்கேயே பார்த்துக்கலாம். இதை வந்து நான் இப்போ வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் லிங்க்கு கேட்டிருக்கேன். ஸோ மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க லிங்க்கு கொடுத்துருவாங்க, நாம் அதிலிருந்து இப்போ பார்த்துக்கலாம். ஷெட்யூல் பண்ணுறது எப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ மீட்டிங்கான கோட் நாம் இங்கே தான் பேஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும். மீட்டிங்கான கோட் எனக்கு வந்து மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணுறேன். மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு லிங்க் இருக்கும் அதில் ஒன்று, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ப்ரௌசர் காட்டும். ஸோ அதில் கூகுள் மீட்டிங்கான ஆப் இருக்கும், அதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் டு ஜாயின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ் டு ஜாயின் ஆர் அட்டனன்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் அப்போ ஆஸ் டு ஜாயின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் டு ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு அவர் வந்து இப்போ கால் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் ஆப்போசிட்டில் வந்து அட்டன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இருக்குது அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அது எப்படின்றதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கால் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல நான் அவங்க. பட் ஆனால் வந்து ஜாயின் ஆஸ்க் டு ஜாயின் மீட்டிங் கொடுத்தா அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், அக்செப்ட் பண்ணிட்டா போதும், நம்ம மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறதுன்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.